அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. கிரகங்களை வெல்ல செத்தர்கள் கூறிய உணவு பழக்க வழக்கம். செத்தர்கள் உணவுகள் மூலம் கிரகங்களை வெல்ல முடியும் என்று பல்வேறு கிரந்தங்களில் கூறியுள்ளனர். ஜோதிட அடிப்படையில் சுயஜாதகத்தில் பலவீனமாக இருக்கும் கிரகங்களின் வலுவினை அதிகரிக்க அந்தந்த கிரகங்களுக்கு ஏற்றாற்போல் உணவு முறைகளை நம் முன்னோர்கள் கடைபிடித்தனர். கீழே கூறப்பட்ட உணவுகள் அனைத்தும் கண்டிப்பாக கிரகங்களை வலுவடைய செய்யும் என்பது நம் முன்னோர்கள் நம்பிக்கை. உடலில் இருக்கும் அனைத்து ஹார்மோன்களையும் இவ்வகை உணவுகள் சமன் செய்யும். உடல் உறுப்புகள் அனைத்தும் கிரக தொடர்புடையவை. உணவை சரி செய்தால் உடல் சரியாகும். உடல் சரியானால் நம்மை இயக்கும் கிரகங்கள் நம்மை தொந்தரவு செய்வது இல்லை. இப்படித்தான் நம் முன்னோர்கள் கிரகத்தை வென்றார்கள். நீங்களும் வெல்ல முயற்சி செய்யுங்கள். சூரியன் பலம் பெற உதவும் உணவுகள். சோளம், சிவப்பு அரிசி, கோதுமை போன்றவை சூரியனின் உணவுகள் என்று மருத்துவ ஜோதிடத்தில் அழுத்தம் திருத்தமாக கூறப்பட்டுள்ளது. சந்திரன் பலம் பெற உதவும் உணவுகள். ஜோதிடத்தில் அடிப்படை உணவின் காரகர் சந்திர பகவான் ஆவார். நீர், நெல், பச்சரிசி, பால், தயிர் போன்ற உணவுகளை உட்கொள்வதன் மூலம் சந்திரனின் ஆதிக்கத்தினை நம் உடலில் அதிகரிக்க செய்ய முடியும். செவ்வாய் பலம் பெற உதவும் உணவுகள். பீட்ரூட், கேரட், மல்லிச்செடி, புதினா செடி, துளசி, அனைத்து கீரை வகைகள், முக்கியமாக அகத்திக்கீரை, குதிரைவாளி தானியம், இந்த உணவுகளை உண்ண உண்ண செவ்வாய் என்னும் கிரகம் பலம் குறைவாக இருந்தாலும் பலம் கூடிவிடும். மாதுளை, பேரிச்சை, செவ்வாழை பழங்களும் செவ்வாய் பலத்தை கூட்டிவிடும். புதன் பலம் பெற உதவும் உணவுகள். பச்சை நிற காய்கறிகள், பச்சை பயிறு, சுண்டல் வகைகள், கற்றாழை, வெங்காயம் போன்ற உணவுகள் நம் உடலின் புதன் கிரகத்தின் ஆதிக்கத்தை வலுவடைய செய்யும். குரு பலம் பெற உதவும் உணவுகள். குரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தொப்பையை உருவாக்கி தருபவர். மஞ்சள் நிற வாழைப்பழம், பப்பாளி, அன்னாசி பழம், உலர்ந்த திராட்சை, கொண்டை கடலை, இனிப்பு வகைகள், பழங்கள் முதலியவற்றை நம் அன்றாட உணவில் சேர்த்து வந்தால் குரு பலம் கூடும். சுக்கிரனின் பலம் பெற உதவும் உணவுகள். சூரியகாந்தி விதைகள், பாதாம் பருப்பு, சிவப்பு பூசணி விதைகள், சுரைக்காய் விதைகள், நிலக்கடலை, இவை எல்லாம் சுக்கிர சுக்கிலத்தின் தரத்தை உயர்த்தும். சுக்கிர பலம் இல்லாத ஜாதகர்கள் உண்டு வர சுக்கிரன் பலம் கூடிவிடும். பசும்பால், தேங்காய்பால் போன்ற உணவுகளும் சுக்கிரனின் சக்தியை அதிகரிக்கும். சனி பலம் பெற உதவும் உணவுகள். கிழங்கு வகைகள், எள்ளு, எள்ளு உருண்டை, கருப்பட்டி, பனைமர பதநீர், நுங்கு, இந்த உணவுகளை சாப்பிட்டு வர சனி கிரகத்திடம் இருந்து தாக்கத்தினை குறைத்து அந்த கிரகத்தின் பலத்தினை பெற முடியும். ராகு. ராகு உணவு மூலம் கிடைக்கும் உடல் சக்தியை வெளியேற்ற முயற்சி செய்யும். உலகில் உள்ள அனைத்து கெட்ட உணவுகள் மற்றும் கேடு விளைவிக்கும் உணவுகள், விஷத்தன்மை கொண்ட உணவுகள் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் ராகு உணவுதான். நவநாகரிக உலகின் அதிபதி ராகு ஆவார். பழமையை வெறுக்க வைப்பவர். மேற்கத்திய உணவுகளை ராகு ஆதிக்கம் பெற்றவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். கேது. கேது உணவின் மூலம் பெறப்பட்ட சக்தியை மருந்தாக செயல்படுத்தி உடலில் தேக்கி வைக்க முயற்சி செய்யும். மேலே சொல்லப்பட்ட எல்லா உணவுகளும் மருந்தாக மாற்றி நலம் பெற செய்பவர் கேது பகவான். நமது உடலுக்குள் ஒரு மருத்துவர் என்றால் அது கேது பகவான் ஒருவரே ஆவார் என்று ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது.